வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை தமிழ் மொழி பாடத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பறவைகளின் பெயர்களை தமிழில் அறிந்து கொள்ள போகின்றோம். வாருங்கள், இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். இது மரங்கொத்தி. மரங்கொத்தி மரங்களை கொத்தி உண்பதற்கு பூச்சிகளை தேடும். இது செந்நாரை. செந்நாரை இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதற்கு நீண்ட கால்களும் கழுத்தும் உண்டு. இது ஆந்தை. ஆந்தை பெரிய கண்களை கொண்டு இருக்கும். இரவு நேரத்தில் எலி போன்ற பிராணிகளை வேட்டையாடும். நெருப்பு கோழி. நெருப்பு கோழி பெரியதாக இருக்கும். நீண்ட கால்கள் கொண்டு இருக்கும். இதனால் பறக்க இயலாது. இது பெங்குயின். பெங்குயின் கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும். பனிக்கட்டிகள் நிறைந்த கடற்பகுதியில் இருக்கும். இதனால் பறக்க இயலாது. இது மயில். மயில் அழகிய பறவை. வண்ண இறகுகள் கொண்டு இருக்கும். இது கழுகு. கழுகு பலம் நிறைந்த பறவை. அதன் அழகு உறுதியாக இருக்கும். கழுகுக்கு கூர்மையான பார்வை உண்டு. கிளி. கிளி பழங்கள் மற்றும் தானியங்கள் போன்றவற்றை தின்னும். கிளியின் இறகு வண்ணங்கள் நிறைந்து இருக்கும். இது புறா. புறா நம் வீட்டை சுற்றி எளிதில் காணக்கூடிய பறவை. இது காகம். காகம் கருப்பு நிறத்தில் இருக்கும். காகம் கரையும். காகம் எளிதில் காணக்கூடிய பறவை. மாணவர்களே, வாருங்கள் இப்பொழுது மீண்டும் ஒருமுறை இன்று நாம் அறிந்து கொண்ட பறவைகளை நினைவு கூர்ந்து பார்க்கலாம். ஒன்றாவது மரங்கொத்தி. இரண்டு செந்நாரை. மூன்று ஆந்தை. நான்கு நெருப்பு கோழி. ஐந்து பெங்குவின். ஆறு மயில். ஏழு கழுகு. எட்டு கிளி. ஒன்பது புறா. பத்து காகம். நன்றி மாணவர்களே, மீண்டும் உங்களை அடுத்த பாடத்தில் சந்திக்கின்றேன்.